இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான ஜிடிபியில 30% கொடுப்பவர்கள் இந்த சிறு குறு தொழில்கள் தான். ஆனால் அது இன்னைக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய கடுமையான சூழலிலும் கிட்ட அழிவை நோக்கி போகிற நிலையிலும் இருக்கிறது. கடந்த ஆண்டு 365 நாளும் ஒரு நாளைக்கு சராசரியாக 1,002 கோடி ரூபாய் அவருடைய சொத்து அதிகப்படுத்தி கொண்ட அதானிக்கும். 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு 2020 வரை ஒழுங்காக கட்டிட்டு அதுக்கு முன்னால் கட்ட முடியாமல் போன இந்த ரெண்டு நபர்களுக்கும் ஒரே வரி என்றுங்கிற போது இவங்க மார்க்கெட்டில் எப்படி தாக்கு பிடிப்பாங்க? அதானி வாங்க கடன் வாங்கினா அது தள்ளுபடி செய்யப்படுது. ஆனால் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் நான் சொல்கிறேன், இந்த லெதர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவர் வாங்கினா அவர் தள்ளுபடி செய்யப்படல, அவருடைய சொத்தை எடுத்துப்போன்னு சொல்கிறாங்க. இதே நிலைமை நீடித்தால் சிறு குறு தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்க தற்கொலைகள் இருக்கும் என்று சொன்னாங்க. ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தவரை அவங்க வல்லரசு இப்படி ஏதாவது வாய்ச்சவடால் அடிக்கிறதை தவிர வேற எதுவுமே பண்றதில்லை. பசி குறியீட்டில் இந்தியா 116 நாடுகள் பட்டியலில் எங்கே இருக்கு அப்படின்னா 101வது இடத்துல இருக்கு. சிறு குறு உற்பத்தியாளர்கள் அவங்கள பொறுத்தளவில் இதுவரை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு ஒரு சின்ன சொத்துக்களை வைத்திருக்கக்கூடியவங்க அவங்க சொத்துக்கள்லாம் ஏலம் போகிற நிலைமையில் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக சாதாரண மக்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஒரு பக்கம் வல்லரசு என்று பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் பட்டினியிலும் பசியிலும் சாதாரண மக்களும் கடன் தொல்லையால் சிறு குறு உற்பத்தியாளர்களும் பாதிக்கப்படுற நிலைமை இருக்குது. ஜிஎஸ்டியில் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் சாதாரண கம்பெனிகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தேவை. அது ரொம்ப அந்த வாய்ச்சாவடால அடிப்பாங்க. அவர் 24 மணி நேரம் வேலை வாங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன ஃப்ளைட்டில் போகும்போது அவர் வந்து ஃபைல் பார்க்குறாரு. வெளிநாட்டிலேருந்து வந்தோடனே போய் புதிய பாராளுமன்ற கட்டுமானம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்குறாரு. இப்படி ஃபோட்டோ எடுத்து விளம்பரம் பண்ணுறது மட்டும் வேலையாக வச்சுக்கக்கூடாது. அதானிக்கு ஒரு நாளைக்கு 1,02,000 கோடி ரூபாய் சொத்து சேருது என்பதை நீங்கள் பெருமையாக பேசலாம். ஆனால் இந்தியர்கள் சாதாரண இந்தியன், அதில் இந்து இந்தியனும் இருக்கான், இஸ்லாமிய இந்தியனும் இருக்கான், கிறிஸ்தவ இந்தியனும் இருக்கான், சீக்கிய இந்தியனும் இருக்கான், பார்சி இந்தியனும் இருக்கான். இத்தனை பேரும் தீவிர வறுமையை நோக்கியும் வேலையின்மையை நோக்கியும் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உழைப்பாளி மக்களில் 96% பேர் அன்ஆர்கனைஸ்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் நிறைய பேருக்கு வேலை கொடுப்பதாக யார் இருக்காங்க அப்படின்னா சிறு குறு தொழில்கள் இருக்காங்க. சமீபத்தில் கூட மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி என்ன பேசியிருந்தார்னா, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான ஜிடிபியில் 30% கொடுப்பவர்கள் இந்த சிறு குறு தொழில்கள் தான், சிறு குறு நடுத்தர தொழில்கள், எம்எஸ்எம்இ செக்டார் என்று சொல்லக்கூடிய பகுதி அப்படின்னு. ஆனால் அது இன்னைக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய கடுமையான சூழலிலும் கிட்ட அழிவை நோக்கி போகிற நிலையிலும் இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 57 லட்சம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இருப்பதாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஒரு 1.5 கோடிக்கு பேர் வரை இந்த தொழில்களை நம்பித்தான் வேலை பார்க்குறாங்க. இந்த 57 லட்சம் பேர் போக அதில் 2 பேர், 3 பேர், 4 பேர், அப்புறம் 10, 15 பேர், 25 பேர் வரை வேலை பார்க்குற நிறுவனங்கள் ஏராளமாக இருக்குது. ஆனால் இந்த நிறுவனங்களை பற்றி சமீபத்தில் வருகிற செய்திகள் மிக கடுமையானதாக இருக்குது. கடந்த ஒரு 10-15 நாட்களாக நீங்கள் வந்து ஆங்கில பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா தினசரி பக்கம் பக்கமாக விளம்பரம் வருகிறது. அது ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு ரீஜனும் அந்த விளம்பரங்களை கொடுக்குறாங்க. அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் இதற்காக அசையா சொத்துக்களை ஏலம் விடுவது, அது வந்து ஆன்லைனில் ஏலம் விடுவது என்பது தான் வந்துகிட்ருக்கு. ஒரு குறிப்பாக சமீபத்தில் இந்த விஷயம் குறித்து ஒரு தொழில் முனைவோருடைய குரலாக நம்ம தொலைக்காட்சிகளில் அடிக்கடி வரக்கூடிய ரகுநாதன் அவர்களோடு பேசி கொண்டு இருந்தபோது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனத்தை பற்றி அவர் குறிப்பிட்டார். அந்த ஒரு தொழில் நிறுவனம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொன்னார். 2015 ஒரு வங்கியில் 50 லட்சம் ரூபா லோன் வாங்குறாரு தொழில் நடத்துறது. அவருடைய தொழில் என்ன உற்பத்தி பண்ணுறாருன்னா, ஸ்கூல் போகிற பசங்களுக்கான அந்த யூனிஃபார்மினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காலணிகளை தயாரிப்பது, ஷூ தயாரிப்பது தான் அவருடைய வேலை. 2020 மார்ச் வரை அவர் ஒழுங்காக இந்த வட்டி கட்டிட்டு வந்திருக்காரு, கடனும் வாங்கியிருக்காரு, கட்டியிருக்காரு, அதுவரை எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 2020 மார்ச்ல என்ன பிரச்சனை வருதுன்னா, 2 கோடி ரூபாய்க்கான காலணிகளை அவர் வந்து உற்பத்தி பண்ணி வச்சிட்டார். 2 கோடி ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்கு. ஆனால் பள்ளிக்கூடம் திறக்கப்படலை, அதனால இந்த காலணிகள் விற்பனை ஆகலை. உடனடியாக பேங்க் என்னன்னா அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க.
அந்த நோட்டீஸ் கொடுத்த உடனே இவர் போய் கேட்குறார், இப்படி தேங்கி இருக்கு ஸ்டாக் இருக்கு, நான் வந்து கோவிட் நார்மலான பிறகு தான் பண்ண முடியும் என்று அவர் வந்து பேசியிருக்கார். பேசணுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் 50 லட்சம் ரூபா லோனை கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் முயற்சி பண்ணி வெளியிலேருந்து ஒரு 25 ரூபா லோனை வாங்கி அடைச்சிட்றாரு. எது அது நடத்தினது வந்து 2021 மார்ச்சில். இதுவரையிலும் அவர்கிட்ட இருக்க ஸ்டாக் எதுவும் வெளியே போகலை, ஏன்னா பள்ளிக்கூடங்கள் திறக்கலை. 2 கோடி ஸ்டாக் இருக்குது, இவங்களுக்கு அடிஷனலாக 25 லட்சம் ரூபா கொடுத்துட்டாரு. நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்கினவருக்கு இவரால் கொடுக்க முடியல, இவருடைய அன்றாட வேலைகளையே பார்க்க முடியல. இந்த பின்னணியில் தான் அவருடைய கிராமத்தில் இருக்க சொத்தை அவங்க வந்து அடமானமாக வாங்குறாங்க. இப்போது ஜூலை மாதத்தில் போய் அவங்க கிராமத்தில் ஒரு நோட்டீஸ் போட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க, இந்த சொத்துக்களை நாங்கள் ஏல விட போகிறோம், அந்த சொத்துக்களுடைய மதிப்பு 2 கோடி ரூபா. ப்ராப்ளம் என்னென்னா, இது குறித்து திரு ரகுநாதன் பலருக்கும் கடிதம் எழுதி அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரலைன்னு சொல்கிறாரு, அது ஒரு பகுதி. ஆனால் வங்கி இப்போ என்ன சொல்லியிருக்காங்களான்னா, இதில் தமிழ்நாடு தொழில்துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அருண்ராய் ஐஏஎஸும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசியிருக்கார். ஆனால் பேசின பிறகும் இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை, இன்னும் ஒரு மாதம் காலம் மட்டும் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சாம்பிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 லட்சம் ரூபா லோன் வாங்கி தொழிலை நடத்தி ஒரு 5 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக எந்த பாக்கியும் இல்லாமல் வந்த ஒருத்தர் இப்படி பண்ணியிருக்கார். ஆனால் பத்திரிகைகளில் விளம்பரம் நிறையா வருது, ஏராளமான சலுகைகள் மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் சொன்னதை இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் என்று ஒன்றை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு முதல்ல 25 கோடி வர லோன் இருக்கவங்க, 100 கோடி ரூபா அளவுக்கு வந்து டேர்ன் ஓவர் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன்னாங்க, அப்புறம் அதை மாற்றினாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு 64,000 பேருக்கு சாங்ஷன் பண்ணிட்டு வெறும் 30,000 பேர் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க, சராசரியாக ஒரு 5 லட்சம் ரூபா அளவுக்கு வாங்கியிருக்காங்க. ஏன் சாங்ஷன் பண்ணவங்க வாங்கலை? இப்படி ஒரு ஒன்றிய அரசாங்கம் இவ்வளவு கொடுத்த பிறகு சாங்ஷன் பண்ண பிறகு ஏன் வாங்கலைன்னு கேட்டால், வங்கிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே வர வேண்டிய கடனுக்காக இதை வரவு வைத்துக் கொள்கிறார்கள், அல்லது ஜிஎஸ்டியை பிடிச்சு கட்டிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு அல்லது இந்த மாதிரி ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கட்டிக்கிறாங்க. ஸோ 5 லட்சம் ரூபா லோன் கொடுத்ததாக இவங்க வச்சுப்பாங்க, ஆனால் அந்த லோன் வந்து சம்மந்தப்பட்டவர் கைக்கு போகாது. மாறாக அரசு ஏற்கனவே கொடுத்துருந்தாது, ஜிஎஸ்டியாக இருக்கலாம் அல்லது வந்து வங்கி லோனாக இருக்கலாம், அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு பைசா கூட இவருக்கு வராதுங்கிற நிலைமை வந்த உடனே நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 40% மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் அதுக்கு பின்னால் அதில் சேஞ்சஸ் பண்ணாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக நடுத்தர தொழில்களும் அதற்கு மேம்பட்ட நிலையிலும் இருக்கிறவங்க வாங்குறதாக வாங்கியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, ஷூ தயாரிக்கிறவர், அவர்கிட்ட 15 பேர் வேலை பார்க்குறாங்க. இதுக்கு உற்பத்தி பண்ணுற நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. இப்போ இவ்வளவும் டிஸ்ட்ரெஸில் இருக்குது. அப்போ இதை ஒட்டி சமீபத்தில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர் அமைப்புகள், அது பல அமைப்புகள் இருக்குது, அதில் ஒரு அமைப்பு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னால் எங்களுக்கு மதிப்பு கூட்டல் வரி 5% மட்டும்தான் இருந்தது, ஆனால் பெருநிறுவனங்களை பொறுத்தளவில் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி அவங்களுக்கு ஒரு 12.5% இருந்தது, ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு 18% எங்களுக்கு 5% இருந்தது. அப்போ சின்ன மூலதனம் வச்சு நாங்கள் பண்ணுற, நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு அதில் கம்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது, அதுவே சிரமமாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் ஒரே வரி என்று, இவங்க ஒரே நாடு ஒரே வரின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதானி மாதிரி கடந்த ஆண்டு 365 நாளும் ஒரு நாளைக்கு சராசரியாக 1,002 கோடி ரூபாய் அவருடைய சொத்து அதிகப்படுத்தி கொண்ட அதானிக்கும், 50 லட்சம் ரூபா வாங்கிட்டு 2020 வரை ஒழுங்காக கட்டிட்டு அதுக்கு முன்னால் கட்ட முடியாமல் போன இந்த 2 நபர்களுக்கும் ஒரே வரி என்றுங்கிற போது இவங்க மார்க்கெட்டில் எப்படி தாக்கு பிடிப்பாங்க? அதானி கடன் வாங்கினா அது தள்ளுபடி செய்யப்படுது. ஆனால் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் நான் சொல்கிறேன், இந்த லெதர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவர் வாங்கினா அவர் தள்ளுபடி செய்யப்படலை, அவருடைய சொத்தை எடுத்துப்போன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 9 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சிறு குறு தொழில்களுக்கான கடனாக இல்லை, இதெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான கடனாக தான் இருக்குது. அப்போது தமிழக ஒன்றிய அரசை பொறுத்தளவில் உடனடியாக உண்மையிலேயே இவர்கள் பயன்பெறுகிற வகையில் செய்ய வேண்டும். இப்போ பேங்க்கு எழுதுறதெல்லாம் பார்த்தா, நான் இன்னொருத்தட்ட பேசியிருக்கையில் அவர் என்ன சொன்னார், இன்னும் ஒரு 3 மாதம் பொறுங்க, இதே நிலைமை நீடித்தால் சிறு குறு தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்க தற்கொலைகள் இருக்கும் என்று சொன்னாங்க.
ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தவரை அவங்க வல்லரசு இப்படி ஏதாவது வாய்ச்சவடால் அடிக்கிறத தவிர வேற எதுவுமே பண்றதில்லை. இப்போ நேத்தைக்கு வந்திருக்கக்கூடிய விவரம் என்ன சொல்லுது, ஹங்கர் இண்டெக்ஸ், பசி குறியீட்டில் இந்தியா 116 நாடுகள் பட்டியலில் எங்கே இருக்கு அப்படின்னா 101வது இடத்துல இருக்கு. போன வருஷம் இது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் 107 நாடுகள் பட்டியலில் இது 94வது இடத்துல இருந்தது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நேபாளம் நமக்கு நம்மளை விட நல்லா இருக்குது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் நம்மளை விட பெட்டராக இருக்குது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நம்மளை விட பெட்டராக இருக்குது, இதே ரீஜனில் நமக்கு பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நம்மளை விட பெட்டராக இருக்குது. இவங்க யாரும் 100 ரேங்க்கு பின்னால் போகலாம். இந்த 100 ரேங்கில் இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோமாலியா வருது, மற்ற நாடுகள் வருது. நீங்கள் பிரேசில், சீனா, பிரேசில் மாதிரியான நாடுகள் பசி குறியீட்டில் அவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனுடைய பொருள் என்னென்னா அங்கெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, தீவிரமான வறுமை என்பது ஒழிக்கப்பட்டு விட்டதாக சொல்கிறாங்க. அப்போ என்ன பிரச்சனைனா இந்தியாவில் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்து பாருங்கள், விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் நெருங்குது போராடிக்கிட்டு இருக்காங்க. சிறு குறு தொழில்கள், பல தொழில்கள் அழிஞ்சிருச்சு. அந்த தொழிலில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் முழுவதும் இந்த தொழிலை விட்டுட்டு ஏதாவது ஒரு வகையில் சாப்பாட்டுக்கு வழி தேடி அவங்க போகிறவங்களாக இருக்காங்க. சிறு குறு உற்பத்தியாளர்கள் அவங்கள பொறுத்தளவில் இதுவரை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு ஒரு சின்ன சொத்துக்களை வைத்திருக்கக்கூடியவங்க அவங்க சொத்துக்கள்லாம் ஏலம் போகிற நிலைமையில் இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெருமுதலாளிகள் சொத்து கடந்த எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு தாறுமாறாக உயர்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் போன ஆண்டு முழுவதும் நான் சொன்னேன், அதானியோட சொத்து மதிப்பு 1,04,000 கோடியிலிருந்து 540,000 கோடியாக மாறியிருக்கு. இந்த காலத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி வந்து அவங்க அதிகமாக வந்திருக்கு. அதே போல் கடந்த ஆண்டில் ஒரு மணி நேரத்துக்கு 90 கோடி என்கிற வகையில் அம்பானியினுடைய சொத்து மதிப்பு, முகேஷ் அம்பானியினுடைய சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அனில் அம்பானி, இப்போ சமீபத்தில் வந்த பண்டோரா பேப்பர்ஸ் என்கிற அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னா இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டில் கொண்டு போய் வரி கட்டாமல் இதையெல்லாம் சேமித்து வச்சுருக்காங்க என்கிற பிரச்சனைகள் வருது. அப்போது ஒட்டுமொத்தமாக சாதாரண மக்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஒரு பக்கம் வல்லரசு என்று பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் பட்டினியிலும் பசியிலும் சாதாரண மக்களும் கடன் தொல்லையால் சிறு குறு உற்பத்தியாளர்களும் பாதிக்கப்படுற நிலைமை இருக்குது. எனவே தமிழக அரசு இடையில் கூட 12 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார். இந்த சிறு குறு தொழிற்சாலைகள் வாங்கியிருக்கக்கூடிய கடனுக்கு ஒரு மாரட்டோரியம், இந்த காலத்தில் வட்டி கட்ட வேண்டாம், இந்த காலத்தில் கடனை திருப்பி செலுத்த வேண்டாம் என்று கேட்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருந்தார். பல மாநில அரசுகள் தனித்தனியாக ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கு, ஆனால் ஒன்றிய அரசு இதுவரை கவலைப்படலை. எனவே உடனடியாக ஜிஎஸ்டியில் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் சாதாரண கம்பெனிகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தேவை. கடந்த முறையில் இருக்கிற மாதிரி 5% என்பதும் 18% என்பதும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பது ஒன்று. வங்கிகள் கார்ப்பரேட் கம்பெனிகளை எப்படி டீல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சிறு குறு தொழில்களை ட்ரீட் பண்ண வேண்டும் என்பது ரெண்டு. மூணாவது விஷயம், இந்த காலத்தில் வாங்கிய கடனுக்கான வட்டிகள் முழுவதும் தள்ளுசடி செய்யப்பட வேண்டும் என்பது ரொம்ப அவசியமானது. நாலாவது, கடந்த காலத்தில் என்ன இருந்ததுன்னா பிரைஸ் மானிட்டரிங் கமிட்டி என்று இருந்தது. இப்போ ஸ்டீல் விலை உயருது அப்படின்னு சொன்னால் ஸ்டீல் வந்து வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ உயரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தாறுமாறாக சமீப காலத்திலே எக்கச்சக்கமாக உயர்ந்திருக்கு. நீங்கள் சிமெண்ட் விலை பார்த்தீங்கன்னா சமீபத்தில், அதாவது சட்டமன்றத்தில் ஒரு கடுமையான பிரச்சனையாக வந்த பிறகு தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் அந்த சிமெண்ட் உற்பத்தியாளர்களை அழைத்து பேசினார், 25 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ 10 நாளைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா, 10 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு 60 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர்களுக்கு இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் அனைத்தும் தாறுமாறாக விலை உயர்கிற போது ஒன்று அந்த தொழில் பாதிக்கப்படுது, தொழில் பாதிக்கப்படுகிற காரணத்தினால் இவங்க பேங்க்குக்கு வட்டி கட்ட முடியாமல் போகிறாங்க, மூலதனத்தை திருப்பி செலுத்த முடியாமல் போகிறாங்க, அதனால் தொழிலாளிகள் அந்த வேலையை இழக்கிறாங்க. இந்த தொழில் இல்லாமல் இருக்கிறதுனால இதற்கு சப்ளை பண்ணுற ரா மெட்டீரியல் கொடுக்குறவங்க முடியாமல் போகிறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. எனவே உடனடியாக ஒன்றிய அரசாங்கம் இது அவங்களுக்கு வரியில் என்ன பிரச்சனை இருக்குது, பேங்கோட என்ன பிரச்சனை இருக்குது, அதே போல் ரா மெட்டீரியலில் மூலப்பொருட்களில் என்ன பிரச்சனை இருக்குது, விற்பனையில் என்ன பிரச்சனை இருக்குது. ஸோ இதுவரையிலும் ஸ்டாக்கை ஒரு கேரண்டியாக வச்சுக்கிட்டு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ இல்லை. எனவே ஒன்றிய அரசு குறிப்பாக மோடி அவர்கள்
ரொம்ப அந்த வாய்ச்சாவடால அடிப்பாங்க. அவர் 24 மணி நேரம் வேலை வாங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஃப்ளைட்டில் போகும்போது அவர் வந்து ஃபைல் பார்க்குறாரு. வெளிநாட்டிலேருந்து வந்தோடனே போய் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் புதிய பாராளுமன்ற கட்டுமானம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்குறாரு. இப்படி ஃபோட்டோ எடுத்து விளம்பரம் பண்ணுறது மட்டும் வேலையாக வச்சுக்கக்கூடாது. சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறு தொழில் குறு தொழில்கள் பாதுகாக்கப்படவில்லை என்றால் இந்தியாவினுடைய எக்கானமியில் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் 30% மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ரெண்டாவது விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சிறு குறு தொழில்கள் தான் மிகப்பெரிய அளவிற்கு வேலை வாய்ப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த தொழிலாளிகளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். இந்த பணம் தான் எங்கே வருது? மார்க்கெட்டுக்கு வருது, வியாபாரத்துக்கு வருது. தொழிலாளி வாங்குற காசு தான் அரிசியாக மாறும், மளிகை சாமானாக மாறும், துணிமணிகளாக மாறும். இது எதுவும் இல்லைன்னா வியாபாரம் படுத்து போகும். ஸோ மிகப்பெரிய பொருளாதார நடவடிக்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் அவர் தூங்காமல் 24 மணி நேரம் ஒரே நாளில் வேலை பார்க்கட்டும், இல்லை 48 மணி நேரம் கூட வேலை பார்க்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தியாவினுடைய அடிப்படையான பிரச்சனைகளின் மீது கவனம் செலுத்துகிறீரா என்பதுதான் பிரச்சனை. ஒருத்தர் திறமைசாலியா இல்லையாங்கிறது இல்லை, உங்கள் திறமை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கு பயன்படுதா இல்லையாங்கிறதா. நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படி வேலை பார்த்து அதானிக்கு ஒரு நாளைக்கு 1,02,000 கோடி ரூபாய் சொத்து சேருது என்பதை நீங்கள் பெருமையாக பேசலாம். ஆனால் இந்தியர்கள் சாதாரண இந்தியன், அதில் இந்து இந்தியனும் இருக்கான், இஸ்லாமிய இந்தியனும் இருக்கான், கிறிஸ்தவ இந்தியனும் இருக்கான், சீக்கிய இந்தியனும் இருக்கான், பார்சி இந்தியனும் இருக்கான். இத்தனை பேரும் ஒரு என்ன தீவிர வறுமையை நோக்கியும் வேலையின்மையை நோக்கியும் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதில் புதிதாக சேர்ந்திருக்கிற பகுதி சிறு குறு தொழில்கள். எனவே சிறு குறு தொழில்களுக்கு அவங்க கேட்குற எல்லா விஷயத்தையும், அது பேங்க் லோன் மூலமாக ஜிஎஸ்டியில் மாற்றம் செய்வதன் மூலமாக, அவங்களுக்கு மூலப்பொருள் கிடைப்பதை உத்தரவாதப்படுத்துவதன் மூலமாக, அவர்களுக்கு பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் கிடைப்பதை உத்தரவாதப்படுத்துவதன் மூலமாக, அவங்களுக்கு மார்க்கெட் கிடைக்கிறத உத்தரவாதப்படுத்துவதன் மூலமாகத்தான் மாற்றத்தை செய்ய முடியும். உடனடியாக வங்கிகள் இந்த இ நோட்டீஸ் கொடுத்து ஏலத்துக்கு போகிறது என்பதை நிறுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். இல்லை என்றால் ஒருவேளை என்கிட்ட ஒரு தொழில் முனைவர் சொன்னது மாதிரி சில மாதங்களில் சில தற்கொலைகள் தவிர்க்க முடியாமல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லியிருக்காங்க. அது வெறும் தனிநபர்களுடைய தற்கொலையாக இருக்காது. சிறு குறு தொழில்களுடைய தொழில்களை இந்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அளித்ததாக மாறும். அதைத்தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒட்டுமொத்த தேசத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு உண்மையே சொல்லப்போனால் மோடி பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு இந்த சிறு குறு தொழில் முனைவோர் தான் மிக முக்கியமான காரணம். அவங்களே இன்றைக்கி மிகப்பெரிய துயரத்திலும் கொடுமையிலும் வறுமையை நோக்கியும் அவர்களுடைய சொத்துக்கள் முழுவதும் பறிமுதல் செய்யப்படுகிற நிலைமையிலும் இருக்கிறார்கள். இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்குது. அதில் தமிழக அரசாங்கம் ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையோடு எல்லா மாநில முதல்வர்களோடும் தொழில் முனைவோரோடும் சேர்ந்து இந்த குரலை வலுவாக முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.